எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷ் அண்ட் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி மெயின் சிலபஸ் டிகோடிங் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் 1 அண்ட் 2 நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஜிஎஸ் 3 நம்ம வந்து பார்க்கலாம். மெயின் சிலபஸ் ஏன் வந்து டிகோட் பண்ணணும், ஏன் வந்து மக்கப் பண்ணணும், சிலபஸில் எந்த அளவுக்கு நம்ம படித்தா எக்ஸாம்ஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும், இதுக்கான எல்லா இன்ட்ரோவுமே நம்ம ஜிஎஸ் 1லேயே வந்து பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, வாங்க ஜிஎஸ் 3 வந்து பார்த்துடலாம். யூபிஎஸ்சி என்சிஆர்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்குவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, பார்த்துருவோம். ஜிஎஸ் 3 எக்கனாமி. ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்னல் செக்யூரிட்டி, ரைட்டா? ஓகே. சிலபஸ் கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணி தாங்க ஆகணும். இதை மக்கப் பண்ணும்போது தான் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு சொல்லப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்கனாமி தான் வந்து பின்னாக்கா சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பின்னாக்கா உண்டு, ரைட்டா? ஓகே. இப்போது நான் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் நீங்கள் ஈஸியாக வந்து மக்கப் பண்ணிட முடியும். இதை படித்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் படிக்கும் போது, ரைட்டா? ஏன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும், ஜிஎஸ் 3யை பொறுத்த வரைக்கும் அதிகமான விஷயங்கள் ஒரு புக்கை விட நீங்கள் நியூஸ் பேப்பர் தான் வந்து பின்னா ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் சிலபஸ் முடித்தால் தான் அங்கே போயிட்டு படிக்க முடியும். கிளியரா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன சிலபஸ் இருக்குது? இந்தியன் எக்கனாமி வந்து பின்னாக்கா இருக்குது, இல்லையா? ஓகே. பணம் எக்கனாமி சம்மந்தப்பட்டது. பணம் அங்கே இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு பணம் இருக்குன்னா அது என்னெல்லாம் வந்து பின்னாக்கா பண்ண முடியும், அதுக்கான இஷ்யூஸ். ஸோ இந்தியன் எக்கனாமி அதுக்கான ப்ராப்ளம், சரியா? ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். எதுக்காக ஒரு எக்கனாமி ஒரு நாட்டுக்கு வந்து தேவைப்படுது? எல்லோரும் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து பின்னாக்கா வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், கிளியர்? ஸோ இந்தியன் எக்கானமி அதுக்கான ப்ராப்ளம், எது சம்மந்தப்பட்டிருக்கு? ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிளானிங் கரெக்டாக வந்து பண்ணணும். ஏன் வந்து பண்ணுறீங்க? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, சரியா? ஸோ க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா நாட்டில் என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட். இவ்வளோமே எதுக்காக நான் பண்ணுறோம்? எக்கனாமி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதுக்காக தான், கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமி, ஆனால் அந்த எக்கனாமிக்கான பிரச்சனை என்ன, அதுக்கான பிளானிங், க்ரோத், டெவலப்மெண்ட், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். முடிஞ்சுதா? சரி சரிப்பா, எக்கனாமி பிளானிங் எல்லாமே நீ வந்து பின்னாக்கா பார்த்துட்டேன். அந்த எக்கனாமி வந்து பின்னாக்கா ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி வந்து பின்னா கண்டிப்பாக தேவைப்படும், அதுதான் இன்க்ளூசிவ் க்ரோத். இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பின்னாக்கா பார்க்க முடியும். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, கிளியரா? அப்போது இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்குன்னா அதுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, கிளியர்? ஓகே. சரி, எக்கனாமி நம்ம வந்து பார்த்தோம். பணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, துட்டு. அப்போது மணி மேக்ஸ் அல்டிமேட் அப்புறம் மாதிரி படித்தோன்னா கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு. அப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, பட்ஜெட் வரும்போது உங்களுக்கு இந்தியன் எக்கானாமி அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ மூணு டாபிக் நான் படித்து முடிச்சாச்சா? மக்கப் பண்ணிவிட்டோம், அப்படியே மக்கப் ஆகியிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மூணு டாபிக் கொண்டு போய்ட்டு இங்கே நான் வந்து லிங்க் பண்ண போகிறேன். இந்த மூணு டாபிக் பாருங்கள், 4, 5, 6 போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே நான் லிங்க் பண்ணுறேன். சரி, எக்கனாமி பார்த்துட்டோம், பிளானிங் பார்த்துட்டோம், அதுக்கான ப்ராப்ளம் பார்த்தாச்சு, பட்ஜெட் வந்து பின்னாக்கா பார்த்துட்டோம். இந்த பட்ஜெட்டை வச்சு என்ன வந்து பின்னாக்க பண்ண முடியும், காசு எதுக்காக கொடுக்குறாங்க, நாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணோம், அதுக்காக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ரைட்? அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. ஸோ எனர்ஜி, போர்ட்ஸு, ரோட்ஸு, ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ், கிளியரா? இப்போ நீங்கள் வந்து பின்னாக படிச்சுட்டிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்புறமா சிலபஸில் வந்து பின்னாக்க உண்டு. இப்போ ஒரு பேப்பர் வந்து எடுக்கிறீங்க, அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, சிலபஸில் கவர் ஆகிருக்கல, அப்போ நம்ம வந்து படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வரும், கிளியரா? சரி, அடுத்து என்ன அப்படின்னா, சரிப்பா காசு இருக்குது, பிளான் இருக்குது, எல்லாமே வந்து பண்ணிவிட்டு எக்கனாமி லிபரல் பண்ணு, எல்லோரும் உள்ளே வந்து பின்னாக வரட்டும், எல்லோரும் வாழட்டும் அப்புறமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆஃப் எக்கனாமி, கிளியர்? நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஏன்னா இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, அப்புறம் அதுக்கான ப்ராப்ளம் என்ன. ஸோ ஆ டாபிக் நம்ம வந்து பார்த்துருக்கோமா, ரிவிஷன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன வந்து பார்த்தோம், எக்கனாமி வந்து பின்னாக்கா பார்த்தோம். எக்கனாமி அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து பிளான் பண்ணி பண்ணணும், க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரிசோர்ஸு, எம்ப்ளாய்மெண்ட், இல்லையா? அடுத்தது இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், இன்க்ளூசிவ் எக்கனாமி அதுக்கான இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டிங், பட்ஜெட் எங்கே வந்து யூஸ் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது, எல்லாமே வந்து போதுமானது. உங்களோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா லிபரல் பண்ணுங்கள், லிபரல் பண்ணதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து பின்னாக்கா மாற்றுங்க அப்புறமா நீங்கள் வந்து குறிப்பிட்றாங்க, கிளியர்? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் 5 மினிட்ஸில் இந்த டாபிக் நம்ம மக்கப் பண்ணியாச்சு.
கிளியரா? சரி. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமி நம்ம கவர் பண்ணியாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர் பண்ணியாச்சு, இப்போது அக்ரிகல்ச்சர். சரி, அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் எதுங்க தேவைப்படும்? பயிர் வகைகள். அதை நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, மேஜர் கிராப்ஸ். ரைட்டு, மேஜர் கிராப்ஸ் அப்படின்னா இந்தியாவில் வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, தமிழ்நாடு கேரளா நிறைய வந்து பின்னாக உண்டு. கிராப்பிங் பேட்டர்ன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. இப்போது நார்த் ஈஸ்ட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அங்கே மட்டும் தான் வந்து இப்படினா பண்ணுவாங்க, தமிழ்நாடு வந்து பின்னாக பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதிரி வந்து உண்டு. அப்போ இந்தியா ஃபுல்லாக வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரியில் எந்த மாதிரிலாம் கிராப்பிங் பண்ணுறாங்க ஒன்று, சரியா? அப்போது கிராப்பிங் வந்து வேறு மாதிரி வருதுன்னா பண்ணுற இரிகேஷன் வேறு மாதிரி தான் வந்திருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் தமிழில் கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ நான் ஒரு மாதிரி கதை வந்து சொல்லுவேன், ஷார்ட்கட் சொல்லுவேன். ஹிந்தியில் கிளாஸ் எடுத்தால் அவங்க ஒரு மாதிரி ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அப்போது ஒன்று ஒன்று வேறு வேறு மாறுது. அப்போ கிராப்பிங் பேட்டர்ன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இரிகேஷன் பேட்டர்னும் வேறு மாதிரி இருக்கும், இரிகேஷன் சிஸ்டமும் வேறு மாதிரி இருக்கும், கரெக்டாக? அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம். கிளியர்? சரி, இப்போ விவசாயம் வந்து பின்னாக்கா பண்ணியாச்சு. விவசாயம் பண்ணதுக்கப்புறமா விவசாயம் பண்ண பொருளை வந்து பின்னாக்கா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்களா, டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி. அடுத்தது அதை என்ன பண்ணியானோ, விற்றுணும் நம்ம. ஸோ மார்க்கெட்டிங் நம்ம வந்து பின்னாக்கா பண்ணுறோம், அதுக்கான என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா வருது, அதை சரி பண்ணதுக்கு இ டெக்னாலஜி. எதுக்காக? ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. முடிஞ்சதா? ஸோ கிராப்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் என்ன இருக்குது, இரிகேஷன் வந்து பின்னாக்கா பண்ணுறாங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிளியராக இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன அப்படின்னா ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்புறம் மாதிரி எனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரைமரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரியில் வந்து பின்னாக்கா விவசாயம் பண்ணுறாங்க, செகண்டரியில் டிரான்ஸ்போர்ட்டாக கொண்டு போகிறாங்க, டெஷரியில் பார்த்தீங்கன்னா அது விற்கிறாங்க, அதை மாதிரி படிச்சிருப்போமா, அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். கிளியர்? ஓகே. ஸோ இன்றைக்கும் நாட்டில் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டு பிரச்சனை எங்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா சப்சிடி தான் இல்லையா. ஏன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு காசு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் சப்சிடி. இந்த சப்சிடியில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் என்ன வந்து ப்ராப்ளம் வருது, இது ஒன்று. இன்னொன்று, ரீசெண்டாக வந்து இந்த ஃபார்ம் பில்லில் பெருசாக பேசப்பட்ட விஷயம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க வந்தாச்சு இல்லையா. ஓகே, இது முடிஞ்ச போச்சு. ரைட்டு, அடுத்தது ஏழைகள் இந்தியாவில் அதிகமாக வந்து இப்போ இருக்கிறாங்களா? ரைட்டு, இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான விஷயமே பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா ரைஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு கிலோ ரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவோட வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸில் போடுறாங்களே அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பின்னாக்கா வாழ்வாதாரம் வந்து பின்னாக இருக்கும். அப்போ அந்த பிடிஎஸ் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிடிஎஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, லிமிடேஷன் எது வரைக்கும் அவங்க வந்து பின்னாக கொடுக்க முடியும், அண்ட் எவ்வளோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து வச்சுருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா பிடிஎஸ். ரைட்டா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங். ஏன்னா வெறும் கிராப்ஸ் மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸும் பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஃபுல்லாக புரியுதா? எவ்வளவோ ஏங்க பண்ணுறாங்க அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்காக தானா பாருங்கள். ஃபுட் ப்ராசஸிங். ரைட்டா? எந்த ஒரு சிலபஸ் படிக்கும் போதும் என்ன எதுக்கு எங்கே எப்படி அதை படித்தா ஈஸியாக படிச்சிடலாமா பாருங்கள். ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கோப் எதுக்காக அதை வந்து பின்னாக்கா பண்ணுறாங்க, அதோடய முக்கியத்துவம் எதுக்கு வந்து பின்னாக்க பண்ணுறாங்க, எங்கே வந்து பின்னாக்க பண்ணுறாங்க, லொக்கேஷன் எப்படி சப்ளை பண்ணுறாங்க, அப்போ எங்கே எதுக்கு என்ன எப்படி முடிஞ்சு போச்சு. ஸோ சாப்பாடை எப்படிலாம் பண்ண போகிறோம் கிளியரா? அப்போது அக்ரி டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம கிராப்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸு, இரிகேஷன்ஸு முடிஞ்சு போச்சு. பிடிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லிமிடேஷன். சப்சிடியில் டைரெக்டாக இன்டெரக்டாக என்ன வந்து நான் ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் எம்எஸ்பி வந்து பார்த்தோம். ஃபுட் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் என்ன எதுக்கு எங்கே எப்போது. கிளியர்? ஓகே. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒரு முக்கியமான டாபிக், அது வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும். ரைட்டு, ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை ஃபுல்லாக படிக்கணும்னா தேவையே கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதுவரையும் யூஸ் ஆகிருக்கு. நம்ம சொல்ல பார்த்தீங்களா அந்த காலத்தெல்லாம் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்றைக்கி எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில், அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இந்தியன்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம என்ன யூபிஎஸ் தான் படிக்கிறோம் இல்லையா, அப்போ இந்தியா பற்றி நம்ம வந்து படிச்சாகணும். மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா. அப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டெவலப் பண்ணுறாங்க, டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி, இன்னிசேஷன் இந்தியாவுக்குள்ளே வந்து பின்னாக்கா பண்ணுறது, அதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும். கிளியர்? அடுத்து பாருங்கள் ஐடி ஸ்பேஸ் கம்ப்யூட்டர் ரொபோட்டிக்ஸ் நேனோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி மாதிரிலாம் உண்டு இல்லையா. இப்போ தெரிதா உங்களுக்கு சிலபஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ பேப்பரில் வந்து பின்னாக்க வரும். ரோபோட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பின்னாக்கா பண்ணியிருக்கு, நேனோ டெக்னாலஜி மூலிமா ஒரு கேன்சர் வந்து பின்னா சரி பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் இதை வந்து பின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்புறமா வந்து பின்னாக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் வரும்போது எஸ் இது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் கவர் ஆகிருக்கு, நம்ம எக்ஸாம் படித்தாகணும் அப்புறம் மாதிரி புரிய வரும். சிலபஸ் நம்ம இந்த மாதிரி மக பண்ணிடும். ரைட்? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பின்னாக்க முடிச்சாச்சா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் ரெண்டுமே வந்து நகை சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகே, ஒரு நாட்டுக்கு வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தீய சக்தி இருந்து தாங்க ஆகணும், ரைட்? ஓகே, அப்படின்னா பாருங்கள், டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ இந்தியா வந்து இப்படின்னா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரவாதம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிங்கேஜாக வந்து இருக்குது, அதை நீங்கள் வந்து இப்படின்னாக்கா பார்த்துருக்கணும். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஸ்டேட் நான் ஸ்டேட் ஆக்டர், அதாவது இந்தியா விட்டு வெளியேந்து ஒரு ஃபண்டு கொடுத்து வந்து இப்படின்னாக்கா ஒரு தீவிரவாதம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு அதை நீங்கள் வந்து இப்படின்னாக்கா பார்க்கணும். இன்டர்னல் செக்யூரிட்டி, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் விஷயம் வந்து இப்படின்னாக்கா போய்கிட்டு இருக்குது. அந்த ரஷ்யா உக்ரைன் இஷ்யூவில் பெருசாக இப்போ பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஆர்ம்ஸு கன்ஸு அதெல்லாம் தாண்டி சைபர் செக்யூரிட்டி, அவங்க கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஹேக் பண்ணுறது, இது மூலிமா தான் வேலையை வந்து இப்படின்னாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டனாலே இந்த மால்வேர் ஸ்பைவேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, இது மூலம் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன விஷயம், மீடியா மூலிமா கம்யூனிகேஷன் மூலிமா மணி லாண்ட்ரிங் காசை வந்து இப்போ லாண்ட்ரிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்குது, அதை வந்து இப்படின்னா பார்த்துக்கணும். இதனால் பார்டரில் என்ன வந்து இப்படின்னாக்கா ப்ராப்ளம் வருது, ஸோ என்ன ஃபோர்ஸ் நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம், இவ்வளோதான். கிளியரா? ஸோ நான் 10 நிமிஷம் நம்ம வந்து பார்த்தோம். ஐ ஹோப் கண்டிப்பாக சிலபஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக மகப்படியை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கையோட உங்கள் சிலபஸ் பேப்பர் எடுத்து அதில் ஹைலைட் பண்ணி ஃபுல்லாக மக பண்ணி பேப்பரை ஒட்டி வச்சுருங்க, ரைட்டா? நம்ம GS4 வந்து இப்படின்னாக்கா லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்படின்னா நம்ம அதிகமாக அந்த பேப்பரில் வந்து ரொம்ப வந்து கவர் பண்ண மாட்டோம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணாமல் வந்து பார்த்துக்கலாம். இந்த 3 பேப்பர் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், இதை ஃபுல்லாக மக பண்ணி முடிச்சிருங்க. இதை தாண்டி உங்களோட ஆப்ஷனல் பேப்பர் எதுவோ அதையே மக பண்ணுங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும் இல்லையா, எது வந்தாலுமே ஃபுல்லாக மக பண்ணி படிக்க ஆரம்பித்தால் தான் உங்களை புரிஞ்சிக்க முடியும் எது எங்கே இருக்குது எது எங்கே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NCERT வந்து இப்போ படிப்பீங்க, சரியா? இப்போ இந்த NCERTல சில புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி தெரியும், பட் ஒரு சில ஏரியா அங்கே கவர் ஆகிருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, காரணம் நீங்கள் சிலபஸை படிச்சிருக்க முடியாது. இப்போ 9th பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் அப்புறம் புக்கு வந்திருக்கும். அந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் மொத்தம் ஒரு 5 சாப்டர் வந்திருக்கும் உங்களுக்கு, சரியா? இந்த 5 பார்த்தீங்கன்னா first 2 chapters உங்களுக்கு இந்தியா பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, 3, 4, 5 தான் இந்தியா பற்றி வந்து இருக்கும். ஆனால் இந்த 2 படித்தாதான் உங்களால் இங்கே வந்து பின்னாக்க போக முடியுமே, ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தையை இங்கே 2 சாப்டர் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, சிலபஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ டெமோக்ரஸியோட அந்த எவல்யூஷன் நீங்கள் படித்தா தான் அடுத்த நீங்கள் வந்து ப்ராப்பராக போக முடியும். சிலபஸை மக பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பின்னாக்க மூவ் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டவுட்ஸ் எனக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.